நண்பர்களை வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி பார்ப்புறோம். சரவண ஏட்டா ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா நான் வந்து இந்த பகவதையோட நூல்கள் அப்புறம் பகவத் பாதையெல்லாம் படித்தோம், ஞானமாக கலந்துக்கிட்டோம், மனசை பற்றிய புரிதலை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த எண்ணம் உணர்வு எல்லாம் தானாக தான் தோணுதுங்கிறத கூட நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் என்னை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த எத்தனையோ விஷயமெல்லாம் இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டு தான் நல்லா உணர்றேன் நான். என்னோடய முந்தைய மனநிலைக்கும் இந்த புரிந்த மனநிலைக்கும் எத்தனையோ மாறுதல் ஏற்பட்டு தான் இருக்குது, இருந்தாலும் இந்த நான்கிறதுல மட்டும் இன்னும் எனக்கு ஒரு தெளிவு வர முடிய மாட்டேங்குது. நான் அப்படிங்கிறது கூட ஒரு எண்ணம் உணர்வு போல் கணத்துக்கான தோன்றி மறையுதுன்னு ஐயா பல நூல்லையும் கூறியிருந்தால் கூட, நிரந்தரமான நான் இருக்கிறது மாதிரியும் அந்த நானுக்கு தான் எல்லா எண்ணமும் உணர்வும் ஏற்படுறது மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது. இந்த நான் வந்து ஒரு நிரந்தரமான ஒன்று இல்லைங்கிறத எப்படி நான் புரிஞ்சுக்கிறது, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டார். சரவணையா பதில் சொல்கிறார், பாருங்கள், நீங்கள் இந்த கேள்வியை கேட்டுக்கிறது மூலம் நீங்கள் எந்த அளவுக்கு ஐயாவோட புரிதலை நடைமுறை வாழ்க்கையில் உணர்ந்துட்டுருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. இப்போ பகவத் ஐயாவோட நூலில் வந்து நான்கிறது ஒன்றும் நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத பல்வேறு வகையில் அவங்க எடுத்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்க அப்படி கூறுறது வந்து உங்களால் கருத்தளவில் ஏற்றுக்க முடியுது, ஆனால் இந்த நான் ஒன்று நிரந்தரமாக இருக்கிறது மாதிரியும் அதுக்கு தான் எல்லா விதமான எண்ணமும் உணர்வும் ஏற்படுறதா தோணுதுன்னு சொல்லி சொல்கிறீங்க. அந்த நான்கிறது ஒன்று நிரந்தரமாக இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் அவங்களோட பிரதான கேள்வியாக கூட அந்த இடத்துல இருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த எண்ணம் உணர்வு இதெல்லாம் தானாக தோணி தானாக மறையுது அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்கிறது இல்லை. ஒரு எண்ணம் உணர்வு தோணியதுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளுக்கு இப்படி ஒரு எண்ணம் அல்லது உணர்வு வந்திருக்கு அப்படிங்கிறத கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்படி எண்ணம் அல்லது உணர்வு தோன்றத்துக்கு முன்னையே நம்மளுக்கு அடுத்தாப்பில் இந்த எண்ணம் அல்லது உணர்வு தான் தோணும் அப்படின்னு நிச்சயமாக நம்மளால் கூற முடியாது. எந்த விதமான எண்ணமாகவோ இல்லை உணர்வோ இருந்தாலும் தோணுனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளால் அதை அடையாளங்கண்டே அதை உணர முடியுது. ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் இடையில் உள்ள இடைவெளியை வந்து நம்மளால் உணர முடியுது. அதே போல் ஒரு அனுபவத்துக்கும் அடுத்த அனுபவத்துக்குமான இடைவெளியை கூட நம்மளால் நல்லா உணர முடியுது. ஆனாலும் இந்த நான் மட்டும் என்னவோ நிரந்தரமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த நானுக்கு தான் எல்லாமே வந்து போயிட்டுருக்கிறது மாதிரி நமக்கு தோணுது. பகவதையா வந்து இந்த நான்கிறது கூட ஒரு எண்ணம் உணர்வு மாதிரி தோன்றி தோறி மறையக்கூடிய ஒன்று தான் சொல்லி பல்வேறு விதமாக எல்லா விதமான நூல்லையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்மளால் தான் இந்த நான் அப்படிங்கிறத மட்டும் தோன்றி தோன்றி மறையிறதா எடுத்துக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. ஒரு எண்ணத்தையும் அடுத்த எண்ணத்தையும் பிரித்து உணர்றது மாதிரி இந்த நான்கிறத மட்டும் நம்மளால் பிரித்து உணர முடிய மாட்டேங்குது. எண்ணங்கிறது அடுத்தடுத்து தொடராக வந்துட்டுருக்கிறது மாதிரி நல்லா தெரியுது. அதே மாதிரி இந்த நான்கிறத ஒரு எண்ணத்தையும் அடுத்த எண்ணத்தையும் பிரித்து புரிஞ்சிக்கிறத மாதிரி ஒரு நானையும் இன்னொரு நானையும் பிரித்து புரிஞ்சிக்க முடிஞ்சால் இந்த நானும் ஒன்று நிரந்தரமானது கிடையாது அப்படின்னு நம்மளால் நல்லா புரிஞ்சிக்க முடியும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த நான்கிறத மட்டும் எப்படி நம்மளால் பிரித்து புரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது, அது ஏன், இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து இந்த நான்கிற தன்மை வந்து நிரந்தரம் இல்லாதது அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து பேசுகிறோன்னு சொன்னோம். இப்போ உதாரணம் நம்ம பாருங்கள், நம்ம ஒரு இப்போ வந்து ஒரு மரத்தை பார்க்குறோம், மரம் தெரியுது, மரத்தோட நிழல் கூட நம்மளுக்கு தெரியுது, மரத்தோட அடிப்பகுதி மட்டும் அடிப்பகுதி அதோடய கிளை எல்லாமே ஒரு மாதிரி ப்ரௌன் நிறத்துலேயும், அதோடய இலையெல்லாம் பச்சை நிறத்துலேயும், பூக்கள் மஞ்சள் நிறத்துலேயும், காயெல்லாம் ஒரு வெளிர் பச்சை நிறத்துலையும், கனிகள்லாம் சிவப்பாகவும், ஒன்று ஒவ்வொரு நிறத்தில் கூட நம்மளோட கண்ணுக்கு நல்லா தெரியுது. இப்போ மரத்தோட அடிப்பகுதி கிளை இலை பூ காய் கனி இப்படி எல்லாமே பலவித வண்ணங்களையும் ஒன்றுன்னா நம்மளால் பிரித்து பார்த்து வேறுபடுத்தி பார்க்கக்கூட நல்லா முடியுது. இப்போ வந்து அதே மரத்தோட நிழலை மட்டும் நம்ம பார்க்குறோம், மரத்தோட அடிப்பகுதி கிளை இலை கனி இப்படி எல்லாமே இந்த நிழல் பகுதியில் ஒரே கருப்பு நிறத்தில் அப்படியே நிழலாக மட்டும்தான் தெரியுது. மரத்தோட நிழலில் மரத்தோட பல்வேறு வண்ணம் எதுவும் நம்மளுக்கு தெரியுது கிடையாது. ஜஸ்ட்டு மரத்தோட வெளித்தோற்றம் அதாவது அவுட்லுக் மட்டும்தான் நம்மளுக்கு மொத்த வடிவமாக அந்த இடத்துல தெரியுது. நிஜ மரத்தில் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு பகுதியும் பிரித்து பிரித்து பார்த்து தெரிஞ்சு கொள்வது மாதிரி
மரத்தோட நிழலில் வந்து அப்படி பிரித்து பார்க்க முடியாது. ஒட்டுமொத்தமாக கருப்பாக ஒரே நிழலாக மட்டும்தான் அதற்கு தெரியுது. நிழல்ங்கிறது வந்து மரத்தோட பிரதிபலிப்பு தான். நிழல் வந்து ஒருபோதும் மரம் கிடையாது. மரம் தெரிகிறப்ப நிழல் தெரியும். நம்ம மரத்துக்கு தான் ஆனால் முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா மரத்தோட பிரதிபலிப்பு தான் நிழலுங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. நிழல் வந்து நிச்சயமாக ஒரு நாளும் நிஜம் கிடையாது. இந்த நிழல் வந்து உண்மையும் கிடையாது. அது வெறும் மாயையான காணல் நீர் மாதிரி தான். அது நிஜத்தோட பிரதிபலிப்பு தான் இந்த இடத்துல நிழல். அதனால் நிஜம் வேறு, நிழல் வேறையாக தான் அந்த இடத்துல இருக்குது. நிஜம் மறையிறப்ப நிழலும் கூட அப்படியே மறைஞ்சி போயிடுது. இப்படி தான் இந்த அனுபவம் தோன்றப்ப எல்லாம் இந்த அனுபவத்தோட நிழல்ங்கிற அனுபவிப்பவன்கிற இந்த நான் கூட அந்த இடத்துல தோன்றிடுறான். அனுபவம் மறையிறப்ப இந்த அனுபவிப்பவனான நான்கிறவங்க கூட அப்படியே மறைஞ்சி போயிடுறான். நம்மளுக்கு எத்தனை அனுபவம் தோணினாலும் ஒன்று ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஆனாலும் இந்த அனுபவிப்பவனாகிய நான் மட்டும் என்னவோ நிரந்தரமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. உண்மையில் இந்த அனுபவிப்பவனாகிய நானில் கூட வித்தியாசம் இருக்குது. கொஞ்சம் நுட்பமாக சிந்தித்து பார்த்தோம்னா அந்த வித்தியாசத்தை கூட நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணமாக இப்போ நம்ம வந்து ஒரு மரத்தை பார்க்குறோம், ஒரு பஸ்ஸை பார்க்குறோம், இல்லைன்னா ஒரு பைக்கை பார்க்குறோம். இது எல்லாமே அதோட வடிவத்துலேயும் வண்ணத்துலேயும் வேறுபட்டு இருக்குது. ஆனால் அதோட நிழலை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, வடிவத்தில் மட்டும்தான் சற்று வேறுபாடு தெரியுது. வண்ணம் வந்து என்னவோ எல்லாம் ஒரே மாதிரி கருப்பாக தான் அந்த இடத்துல தெரியுது. அதில் ஒவ்வொரு பகுதியாக பிரித்து காட்டுற வண்ணம் அந்த இடத்துல தெரிய மாட்டேங்குது அந்த நிழலில். இது எல்லாமே இந்த நிழல்லாம் ஒரே மாதிரியாக காட்சி தருது. இது மாதிரி தான் நம்மளுக்கு ஏற்படுற அனுபவங்களை வந்து பல்வேறு வண்ணங்களை பார்க்குறது மாதிரி நம்மளால் பிரித்து பார்க்கக்கூட முடியுது. இந்த அனுபவங்களோட நிழலாக இருக்கிற அனுபவிப்பவனை அந்த மாதிரி பிரித்து பார்க்கறதுக்கு நம்மளால் முடிய மாட்டேங்குது. இப்போ நிழலோட தோற்றத்தை வச்சு அல்லது வேறுபாட்டை பிரித்து பார்த்து அது எந்த அனுபவத்தை சார்ந்த அனுபவிப்பவன் அப்படிங்கிறத நம்மளால் அறிஞ்சிக்க முடியும். அப்படி அறிஞ்சிக்கிறவங்க கூட ஒரு அனுபவிப்பவன் தான். இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கிக்கிறதுக்கு நம்ம இந்த காணல் நீர் உதாரணத்தை கூட நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம காரில் பயணம் போகிறோம், மதிய நேரமாக இருக்குது. நம்ம காரில் பயணிக்கிற பாதையில் வந்து தொலைவில் கொஞ்சம் தூரத்தில் பள்ளத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி காணல் நீர் தோற்றம் தெரியுது. கிட்ட போக போக தான் அது அந்த காணலில் மறைஞ்சு பாதையோட அடுத்த தொலைதூரத்தில் இருக்கிற மாதிரி காட்சி தருது. உண்மையில் காணல் நீருங்கிறது கிடையாது, இருக்கிறது மாதிரி காட்சி தருது. காணல் நீர் வந்து இருக்கிறது மாதிரி தெரியும், ஆனால் உண்மையில் இருக்காதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த காணல் நீருக்கு எந்த முக்கியத்துவம் தராமல் நம்ம பாட்டுக்கு நம்ம பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்கோம். இப்படி தான் இந்த நான்கிற நிழல் தோற்றம் கூட இருக்குது. இப்போ நம்ம மீண்டும் பழைய இடத்துக்கு நம்ம வந்து பொண்ணு ஆராய்ச்சி பண்ணலாம் பாருங்கள். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நான்கிறது நிரந்தரமான ஒன்று நினச்சிட்ருக்கோம். அதுக்கு தான் எல்லாமே வந்து போகிறதா தோணுதுன்னு சொல்லி சொல்கிறோம். இந்த நான்கிறது நிரந்தரமான ஒன்று இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறோம். இந்த நான்கிறதும் இந்த எண்ணம் உணர்வு மாதிரி தானாக தோணி தானாக மறையக்கூடிய ஒன்று தான்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். இப்போ அதை நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்க போகிறோம்? இப்போ நான்கிறது நிரந்தரமான ஒன்றாக இருந்திருந்தால் இந்த எண்ணமோ உணர்வோ தோன்றத்துக்கு முன்பாகவே இந்த நானுக்கு இந்த எண்ணம் தான் வரப்போகுது, இல்லை இந்த உணர்வு தான் வரப்போகுது அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். இந்த நான்கிறது நிரந்தரமானவாக இருந்ததுன்னா நிச்சயம் என்ன என்ன வரும் வரும் என்ன உணர்வு வரும் அப்படிங்கிறது அந்த நானுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம மனசில் இந்த எண்ண உணர்வு எல்லாம் தானாக தோணிய பிறகு தான் அதை அறிஞ்சிக்கக்கூடிய நான்கிறது வருது. எண்ணமோ உணர்வோ நம்மளால் அடையாளம் காணப்படுற மட்டும்தான் இந்த நான்கிறது கூட அந்த இடத்துல தோணுது. இப்படி தானாக தோன்றிய எண்ணம் அல்லது உணர்வோட நிழல் தோற்றம் தான் இந்த இடத்துல நானாக கூட இருக்குது. இந்த நான் வந்து ஒரு நிழல் தோற்றமாக தான் இருக்குது. ஒரு மரத்தோட நிழல் எப்படியோ இல்லை காணல் நீர் எப்படியோ அப்படி தான் இந்த வெறும் நிழல் தோற்றமாக இந்த நான் கூட இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. உண்மையில் இருக்கிறது மாதிரி தெரியும், உண்மை அந்த இடத்துல உண்மையில் கிடையாது. வெறும் நிழல் தோற்றம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. உண்மையில் நான்கிறது இப்படி தான் இருந்துக்கிட்டு தானவோ நிரந்தரமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை தான் அது கொடுத்துட்ருக்கு.
இப்படி நம்ம வந்து நானை பிரித்து புரிஞ்சிக்கிறப்ப மட்டும் இந்த நானும் கூட நிரந்தரமானது ஒன்றும் கிடையாது, அதுவும் தோன்றி தோன்றி மறையக்கூடிய ஒன்று தாங்கிறது நமக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுது. நம்மளுக்கு தோன்ற எண்ணமோ உணர்வோ நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறப்ப அதோட நிழல் தோற்றமாக இருக்கிற நானும் கூட நிரந்தரமாக ஒன்றா இருக்க முடியாது. நம்மளுக்கு ஏற்படுற இந்த எண்ணம் உணர்வுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காதப்ப அதனால் ஏற்படுற இந்த நானுக்கு கூட நம்ம முக்கியத்துவம் கொடுக்காமல் அதுவும் கூட தன்னோட முக்கியத்துவத்தை அப்படியே இழந்து போயிடுது. இப்படி எண்ணத்துக்கோ உணர்வுக்கோ நான் முக்கியத்துவம் கொடுக்காதப்ப எப்படி அது பிரவாகத்தில் அப்படியே ஓடி ஓடி மறைஞ்சிடுதோ அதே மாதிரி இந்த நானும் கூட அப்படியே ஓடி போய் மறைஞ்சு போயிடுது. இது மாதிரி இந்த எண்ணம் உணர்வு நான் அப்படி எல்லாமே தானாகவே ஓடி மறையிறப்ப நம்மளே கூட அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆறு மாதிரி அப்படியே மாறி போயிடுறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள